Hey guys, alaikum alaikum. Welcome back to the channel Amazing World. So hey guys, iniki nama video la ena paaka porom appdin pathina oru kutti vlog video da vandha paaka porom. So naan pathinga appdina enoda oru kutti craft on the shelf vandha na fulla vandha clean panni decluttering panna poran. So adha appadi vandha oru vlog maadhiri edukalam appdinittu. So adha vandha iniki nama paaka porom. So oru kutti a oru different ah oru video maadhiri irukapodu. So ipo nama video la polam guys. Idha vandha andha oru kutti shelf. Idha actually idha oru study table maadhiri. So adhula irukra oru kutti cabinet da vandu na vandha enoda craft supplies adha na vechiruken. Kudi sikramave enoda study table tour vandha na ungalku kaamikiren. Okay la. So indha oru or a shelf rather than a study craft materials are on the organized manapura. Okay, so if I may open punning parting of dinner in the Madida on the Ilkum, so King Lars and the Marida on the shelf on the Ilkum. So if the other grand things alone alarm even up in the key led the Tarapura, so the update I'm going to organize punnita, Aditha, Mela on the Witcher Lanking Lab. Okay guys, ipo pathinga appadina na ella things me vandu okay engla. So ipo idu vandu pathinga appadina indha space vandu sofa and dust ah irukku na newspaper podu vechirunga. So ipo nama adu eduthittu nama idu konjam clean pannittu vera or paper podidu idha vandu nama first adukku munadi nama idala vandu organize pannidala ivlo iruk actually na vandu ungalku enoda craft collections la ungalku na innor video la podren. So adha na ipo na idala organize pannite na vandu adha clean pannite nam appadi vandu adukka vendiyadha okay engla. So adha nam ipo panna porom. Hey guys, so now வந்து பாத்தீங்க அப்படினா ஓரளவுக்கு வந்து நல்லாக்கே வந்து அடிக்கிட்டேன் ஓகேங்களா. சோ இப்டி தான் வந்து இருக்கு பாக்கிறதுக்கு. சோ இப்போ நான் வந்து அப்படியே உங்களுக்கு நானே நல்லா வச்சிருக்கேன் அப்படினு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் எனிட இருக்கிற ஒரு டாப் பாக்ஸ் தான் இது. சோ இதுல வந்து நான் வந்து யூஸ் பண்ணாத அந்த ஸ்டஃப்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு வந்து எனக்கு யூஸ் கிடையாது. சோ தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்காக. சோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பென்சில்ஸ் பென்ஸ் அதெல்லாமே நான் வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படாது ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து இங்கே மேலே வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே. ஸோ இந்த ஒரு பவுச்சில் வந்து இது வந்து ஒரு
இது ஸோ நான் இதில் நான் எந்த இருக்கிற ஒரு கிராஃப்ட் ஹால் மாதிரி நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு ஹால் வீடியோவில் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் இந்த இதில் வந்து நான் வந்து என்னோடய பென்ஸ் அந்த பெயிண்டிங் ப்ரஷஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸில் நான் என்னோடய எல்லா ஸ்கேலும் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் என்னோடய பெயிண்ட்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, நான் அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது, ஓகே? நான் வந்து இப்போ கொஞ்சம் லைட் போட்டிருக்கேன், ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்படி தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்டென்சில்ஸ், அதுக்கப்புறம் கலர் டியூப்ஸ், கலர் பென்சில்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளெல்லாம் வச்சுருக்கேன், அந்த யான் அதெல்லாம் இருக்கும்ல, அதில் அதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், இது ரெண்டும் டிக்ஷனரி, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த பின்ஸ்லாம் இருக்கும், அண்ட் இதுக்கு மேலே ரிப்பன் இருக்குது. இதில் வந்து பெயிண்ட்டும், அடுத்தது இதில் வந்து நான் பிளாஸ்டிக் ஸ்பூனில் கொஞ்சம் கலர் அடித்து ஒரு கிராஃப்ட் பண்ணேன், பட் அது நல்லா வரலன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன் மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து இங்க் இருக்குது, இங்க் பாட்டில், இது வந்து கிராஃப்ட் வயர். அடுத்தது இது வந்து என் தங்கச்சி இது வந்து ஒரு விளையாடுறதுக்கு, அண்ட் இங்கே வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே நம்ம அப்படியே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுமோ அதே இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் ஹால் மாதிரி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ இப்போதைக்கு நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து என்னோடய பேலட் இருக்குது, பெயிண்டிங் பேலட். ஸோ இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஓகே? அப்புறம் இன்னொன்று நான் வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லாம் வந்து அந்த லைக் வேண்டான்ற திங்ஸ் இதெல்லாம் வந்து ரீஃபில் போனது, அடுத்தது இந்த ஹைலைட் எல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எதை இதெல்லாம் வந்து எனக்கு வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே, இந்த ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா? இந்த பாக்ஸில் வந்து எனக்கு வேணான்ற திங்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இது இருக்குது. இது இந்த ஒரு பவுச் வந்து ஒரு வாட்டர் மெலான் பவுச், மை ஃபேவரட் பவுச். இதில் வந்து என் கலர் பென்சில்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன், எப்படியாவது கலர் பண்ணும்போது. ஸோ இது வந்து கொஞ்சம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால நான் இதெல்லாம் நான் இப்போ காமிக்கிறதெல்லாம் மேலே வைக்க போகிறேன் என்னோட யூஸ்வல் ஸ்டடி ஸ்பேஸில். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்லினோட ப்ரெஷ் பென்ஸ். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு பென் ஸ்டாண்டில் வச்சுருப்பேன். பா இந்த கவர் இங்கே இருந்து ஒன்றே சரி, ஓகே கவர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து நான் இந்த கவர்லேயே வச்சுருக்கேன். இது ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெஷ் பென்னு, அடுத்தது இந்த ஒரு இதில் வந்து நான் என்னோடய எல்லா யூஸ் பண்ணுற, இப்போது நான் யூஸ் பண்ணுற பென்ஸ், ஹைலைட்டர், ஸ்கெச் பென்ஸ், அதுக்கப்புறம் அந்த பென்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன், ஸ்டிக் பென்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ தேவையானதுக்கான இந்த திங்ஸ்லாம் இதை வந்து நான் எடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம டிஐவா பண்ண ஸ்டடி ஸ்பேஸில் நான் இதை வச்சுருவேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கிராஃப்ட் சப்ளைஸ்லாம். ஸோ என்னோடய கலெக்ஷன், ஸ்டேஷ்னரி கலெக்ஷன், கிராஃப்ட் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான். அண்ட் ஏன் அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போட்டோ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஏன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பாய் பாய்.